சட்டமன்றம் பிளாக் போடப்பட்டிருக்கீங்க, அதுவும் இவர்கிட்ட தான் வாங்கணும். எம்டி வந்து திருச்சியில் இவர்கிட்ட மட்டும்தான் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்கு. நம்மளுக்கு டியர் கஸ்டமர் இவங்க. ஆமாம், வாங்கப்போம். என்ன ப்ரோ பார்க்கணும்? ரைடிங் ஜாக்கெட் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஷாப் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஆ ஓகே, ஒரு வீடியோ மாதிரி இருக்கீங்க. ஆ ஓகே ப்ரோ. என்னென்ன ஆக்சரிஸ் ப்ரோ பண்ணுறீங்க? என்னென்ன பைக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க? பைக் ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா, எனது மோஸ்ட்டாக எல்லா வண்டிக்கும் இந்த ரேடியேட்டர் கிரில், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இந்த மாதிரி ஹேண்ட் கார்டு, லீவர் கார்டு, இண்டிகேட்டர்ஸ், ஆல்டர் இண்டிகேட்டர்ஸு, அப்புறம் மெயினாக இந்த மொபைல் மவுண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் இந்த ரைடிங் போகும்போது சார்ஜ் இல்லை, இல்லை நேவிகேஷன் பர்பஸ்க்கு மொபைல் மவுண்ட்ஸ் மாதிரி கேட்குறாங்க. போபோ கியர், போபோ கியர் அந்த மாதிரி, அதை பிராண்டட் தான் பிராண்டட் பண்ணுறேன். கொஞ்சம் லோ பிராண்ட் பட்ஜெட்டும் கேட்குறதுலாம் வச்சுருக்கேன். ஓகே ஓகே. அப்புறம் இந்த ஆக்சசரிஸு, பேட்டரிஸு, மோட்டோல் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஆயில் பார்த்தீங்கன்னா லிக்வி மோலி மோட்டோல், அதுபோக மற்ற பிராண்டு இது மொபைல், ஷெல், கேஸ்ட்ரால், எல்லா பிராண்டும் இருக்குது. ஸோ கஸ்டமர் வந்து இந்த பிராண்ட் எனக்கு வேணும்னு கேட்குறவங்க எல்லா பிராண்டும் இருக்குது. லிக்வி மோலியும் இருக்குது, ஸ்ப்ரே பெயின்ஸு, செயின் லூப் பார்த்தீங்கன்னா மோட்டோல், கிளாசில், அப்புறம் இப்போ மேக்ஸால் இன்னொரு பிராண்ட் எடுக்க போகிறேன் இப்போ. ஓகே ஓகே. அப்புறம் செயின்ஸ், அப்புறம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் லைட்ஸு, டிஃப்ரெண்ட் இது நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு பாருங்க, எல்லாம் ஒவ்வொரு மாடல் லைட்ஸு அது இருக்குது. அங்கேயும் கொஞ்சம் லைட்ஸ் இருக்குது. R15 வெர்ஷன் இருக்கும், அப்புறம் பபுள் வைசரு அந்த மாதிரி இருக்கும், அப்புறம் அந்த ஏர் ஃபில்டர் வந்து கேஎன் ஏர் ஃபில்டர்ன்னுபாங்களே அந்த பவர் ஃபில்டர் ஆல்டர் பண்ணி இது பண்ணுறது அது இருக்குது, அப்புறம் பைக்ஸ்க்குன்னு இந்த மாதிரி வர்ற இதெல்லாம் இருக்குது, டிஸ்பிளேக்கு மாற்றுற இது இருக்குது. ஓகே. டெயில் டெடி அந்த மாதிரி இருக்குது, பென் பைக்ஸ் இருக்குது. ஓகே. அப்புறம் ஆல்டர் எல்லாமே இருக்குது நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி எக்ஸாஸ்ட்டும் நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ட்ரா எக்ஸாஸ்ட் இது, ஆக்ட்ரோபோவிச், எல்லா பிராண்டும் மல்டி பிராண்ட் எல்லாமே இருக்குது. அப்புறம் அக்சசரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சைட் பாக்ஸஸ். ஓகே. ஸ்டட்ஸ்லாம் இப்போ ஸ்டட்ஸ் மட்டும் தான் இப்போ மெயினாக டிஸ்பிளே வச்சுருக்கேன். ஸ்டட்ஸ்லாம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாடல்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. ஸ்டட்ஸில் மட்டுமே அதிலே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. ஓகே. அதில் எல்லா மாடலும் நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து யூனிவர்சல் தான், எல்லா வண்டியும் வரும். ஓகே. புல்லட் அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் பெரிய பாக்ஸஸும் இருக்குது. ஓகே. 100cc பாக்ஸஸ் வந்து காமன் பாக்ஸு, பிளாக்லேயும் வரும், ரெட்லேயும் வரும், எல்லா வண்டி ஸ்ப்ளெண்டரு எல்லா வண்டிக்கும் போடுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஓகே. மெயினாக அதுக்கப்புறம் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட்ஸ்க்கு வந்து மெயின் வந்து நாங்கள் ஸ்டட்ஸுக்கு டீலர். ஓகே. ஸ்டட்ஸுக்கு ஆத்தரைஸ் டீலர். ஸ்டட்ஸு, அப்புறம் மற்ற ஹெல்மெட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டட்ஸு, வேகா, ஸ்டீல் பேர்ட், அதெல்லாம் பேசிக் ஹெல்மெட்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். ப்ரீமியர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்கே ஆத்தரைஸ் டீலர். அதுபோக ஸ்பார்டன் ப்ரோகேர்லேருந்து, இப்போ ஸ்பார்டன் ப்ரோகேர்னால் அவங்க வந்து எம்டி, ஆக்சஸ், ஆஸ்பிடா, அதுபோக அந்த அப்புறம் எம்டிலே நிறையா வைட் ரேஞ்சஸ் இருக்கும். ஓகே. இந்த மூணு எல்லாமே ஹெல்மெட்ஸில் மட்டும் தருவாங்க சுப்பீரியர் ப்ராண்டில். அதுபோக மற்ற ப்ராண்ட் எக்ஸாரு, ஆக்சஸ், அப்புறம் எக்ஸாரில் ரெண்டு செக்மெண்ட்ஸ் இருக்கும், 3400 இருக்கும், 5000 இருக்கும், ப்ரீமியர் செக்மெண்ட்டில் அது இருக்குது. ஓகே ஓகே. அதுபோக இப்போது நியூ டீலர்ஷிப் எடுக்க போகிறது என்ஹெச்கே ஹெல்மெட்ஸ், இம்போர்ட்டட் ஹெல்மெட்ஸ். அது வந்து என்ஹெச்கே பார்த்தீங்கன்னா ட்ராக் அப்ரூவ்ட் ஹெல்மெட்ஸ். ஓகே ஓகே. அது இப்போ டீலர்ஷிப் எடுத்திருக்கோம், மேபி February 1st என்ஹெச்கே ஹெல்மெட்ஸ் எல்லாமே அவைலபிள் ஆகிடும். ஓகே ஓகே. ஒரு ஃபஸ்ட் லாட்டில் ஒரு 36 ஹெல்மெட்ஸ் வருது, எல்லா கலர்ஸ்லேயும் வரும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் 4500, 5500, 6000, அந்த மூணு வேரியண்ட்டில் இருக்கும். எல்லாமே ட்ராக் அப்ரூவ்ட் ஹெல்மெட்ஸ் எல்லாம். ஓகே. எல்லாம் டீரிங்கோட வரும். ஓகே. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க, எம்டியில் இதெல்லாம் எம்டி வந்து தண்டர் சீரீஸில் வரும், 6600. நம்ம எடுத்தது கூட. ஆமாம், நீங்கள் எடுத்த மாடல் தண்டர். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் எடுத்தது தண்டர். நீங்கள் இந்த மாடல் எடுத்தீங்க வேறு கலர் வேரியன்ட்டு. உங்கள் ஃப்ரெண்ட் எடுத்தது ஐலி ஆஃப் மேன், அந்த மாடல் எடுத்தாங்க. ஜோக்கர் சீரீஸ். ஜோக்கர் சீரீஸ். ஆமாம், இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டார்கோ சீரீஸ்னு வரும். டார்கோவில் இது டார்கோ ட்ரக்குங்கிற மாடல், இது ஜோக்கருங்கிற மாடல். இது எம்டிக்கு ரொம்ப வருஷமாக இது பயங்கர ஃபேமஸான மாடல், வைப்பர்னு மாடல். வைப்பர் மாடல், வைப்பர்னு. இது மொதல் மிகுலில் வந்தது, இப்போது டார்கோ சீரீஸில் விட்டுருக்காங்க. இந்த ஜோக்கர் எடிஷன், இது ஜோக்கர். இது இப்போ இல்லை, ரெண்டு கலர் வேரியண்ட்டில் விட்டாங்க, நியானதுலேயும் எதுவும். இது அந்த டக் சீரீஸு. அப்புறம் LS2 ஹெல்மெட்ஸும் கொஞ்சம் பண்ணுறோம், LS2. அதுபோக ரைடெக்ஸு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்கே இருக்கும், எக்ஸா இருக்கும். இது எக்ஸாரில் லிமிட்டட் எஸ்பிஹெச்பி மாடலில் வந்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடு, 6500 வரும் இது மட்டும். மற்ற ஹெல்மெட்ஸ் எல்லாம் 5-4 வரும். இதோட வராது. இதுவும் பார்த்தீங்கன்னா அப்புறம் எஸ்எம்கேல இது நிறைய பேருக்கு ஆக்சுவலி தெரிஞ்ச மாடல், ஸ்டெல்லார் ஸ்வாங்க் மாடல். முதல் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா வெறும் இது மேட் ஃபினிஷில் தான் வந்தது. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி விட்டுருக்காங்க. ஓகே ஓகே. இது லேட்டஸ்ட், இது ரெண்டும். இப்போ உங்களுக்கு தான் வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டோட ரேஞ்ச் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் எதுலேருந்து ப்ரோ இருக்குது? லைக் இப்போ KTM-ல வச்சுருக்காங்க, R15 வச்சுருக்கவங்க உங்கள்கிட்ட வராங்கன்னா அது எந்த ரேஞ்சிலேருந்து எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் வச்சுருக்கீங்க?
அதே மாதிரி இப்போ அந்த ஸ்கூட்டர்ஸ் வச்சுருக்கவங்க, நார்மல் பைக்ஸ் வச்சுருக்கவங்க வந்து அந்த ஸ்டட்ஸ் வீகாக தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது எந்த ரேஞ்சிலேருந்து வச்சுருக்கீங்க? ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படியே வாங்க, நான் ப்ரைஸ் ரேஞ்ச் காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டட்ஸில் இதான் ஆக்சுவலி ஸ்டட்ஸில் பேசிக் பார்த்தீங்கன்னா 895. இப்போ எல்லாம் புது ப்ரைஸ் அப்டேட் ஆயிருக்கு. 895ங்கிறது இப்போ நம்ம டிசம்பர் மந்த் ஸ்டாக் ரேட்டில் இருக்குது. நம்ம ப்ரைஸ் சேஞ்ச் ஆனால் ரேட் ஏற்றல, புது ஸ்டாக் வரும்போது புது ரேட்டு. இது 895. ஸோ 1000 வச்சுக்கலாம் ஒரு பிராண்ட் ரெகுமெண்டில். ஒரு நார்மல் பைக், ஒரு 100cc பைக் வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு நாள் ஒரு பிராண்டட் ஹெல்மெட் வாங்குறது ஒரு மஸ்ட். ஒரு இது இருக்குது, ஒரு 1000 rupees ஒரு நல்ல பிராண்டட் ஹெல்மெட் இருக்குது தான். அதே மாதிரி ஸ்டீல் பர்ட்லையும் 1000 rupees வரும், வேகால வரும், அந்த மாதிரி எல்லா இதுலேயும் வரும். அதுதான் வேகால எல்லாமே உங்களுக்கு அந்த 1000 நல்லா இருக்கும். இதெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டட்ஸு, வேகா, ஸ்டீல் பர்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங் ரேஞ்சு. ஸோ ஹெல்மெட்லேயும் இன்வெஸ்ட் பண்ண வராங்க, பட் நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சீரீஸ் எடுக்கலாம். இது ஒரு ஸ்டார்டிங். இது ஈவன் கிட்ஸ் ஹெல்மெட் கூட வச்சுருக்கீங்கன்னு கேள்விப்பட்டவங்க. ஆமாம் ப்ரோ, இங்கே வாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா பிலோ 5 இயர்ஸ் வரும் அது. ஓகே, ஜென்ஸுக்கு இது வரும், ஸ்டட்ஸில் வரும் அது. வேகாலையும் அதே மாதிரி இருக்குது, பட்ஸ்னு ஒரு எடிஷன் வரும். ஓகே, இது கொஞ்சம் அந்த பிலோ 5 இயர்ஸ் போடுற மாதிரி இருக்கும் இந்த ஹெல்மெட்டு. இது கொஞ்சம் இன்னும் பெருசானவங்கன்னா கொஞ்சம் சைஸ் பெருசாகிறதுக்கு இது கொஞ்சம் வரும். இது கிட்ஸ் ஹெல்மெட் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்டிங் பார்த்தீங்கன்னா 950 வரும், இதுவும் 1000 வரும். ஸோ ஒரு பிராண்டட் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees நல்ல பெஸ்ட் ஹெல்மெட்டாக இருக்கலாம். பிராண்டடுக்கு அடுத்த செக்ஷன் போனாலும் அது நல்ல வெரைட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்டருங்கிற மாடல் ஸ்டட்ஸில். ஓகே, இப்போ புது ப்ரைஸ் 1895, நம்மள்ட்ட பழைய ப்ரைஸ் 1795 கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேமஸான மாடல், நல்ல கிராஃபிக்ஸ் உள்ள மாடல். உங்களுக்கு ஹெல்மெட்டோட இதே பார்த்தீங்கன்னா டிசைன் தெரியும் உங்களுக்கு, அந்த ஃப்ளாரசன் கிரீன் மேட் ஃபினிஷ்லேயே கொஞ்சம் ஃப்ளாரசன் கலர் நல்லா எடுத்து. ஆமாம், மிரர் வைசரோட தான் வரும் உங்களுக்கு. பேடிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த பேடிங் நல்லா வரும். ஓகே, உங்களுக்கு ரெண்டு இன்லெட் அவுட்லெட், இது கொஞ்சம் அந்த ஹெல்மெட் ஹீட்டிங், ஆக்சுவலி ஹெல்மெட் ஹீட்டிங் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, டேரெக்டாக காற்று நமக்கு கிடைக்காது, இந்த வெயிலில் போகும்போது அந்த காற்று உள்ளே போயிட்டு அந்த ஹீட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணி இது வழியாக வெளில போய் அந்த ஹாட் ஏர் வெளில போயிடும். எக்ஸாஸ்ட் இருக்குது. ஓகே, பேடிங் வரும் உங்களுக்கு. வேணால் இல்லை வைசரும் உங்களுக்கு, நம்மள்ட்ட வைசர் கூட எல்லாமே ஸ்டட்ஸ், வேகா, ஸ்டீல் பர்டுக்கு ஓரளவு வைசர் எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா மிரர் வைசர் வரும், கிளியர் வைசர் வரும், ரெயின்போ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வைசர் வரும், அதுவும் இது பண்ணிடுவோம். ஆக்சசரிஸ் இருக்கும். இது ஸ்டட்ஸ்லேருந்து ஷிஃப்ட்னா அடுத்த வேரியன்ட் 2000 தான் ஹையஸ்ட் வேரியண்ட்டு. அதே மாதிரி வேகா, ஸ்டீல் பர்டு எல்லா மாடலும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு லேட்டஸ்ட் மாடல் ரோபோட்டுன்னு பார்த்தீங்கன்னா, வைசர் வந்து பட்டன் வைசர். ஓ ஓகே, இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் ஹேண்ட் வச்சு எதுவும் ஆப்ரேட் பண்ண தெரியும். 3 steps இருக்கும், இது ஒரு ஸ்டெப்பு, இது ஒரு பொசிஷனு, இன்னொரு பொசிஷன் லாக். திரும்பி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் ஹேண்ட் யூஸ் பண்ணாமல் இப்படி ஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். டக்குன்னு ஏதாச்சும் ஒருத்தங்க யார்ட்டு பேசினா கூட டக்குன்னு நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஒரு ரைட் அப்போ கொஞ்சம் திடீர்னு கையை வச்சு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி தூக்காமல், உங்கள் வியூவை தூக்காமல் டக்குன்னு இந்த பின்னாடி கூட ஏதாச்சும் அழுத்த சொன்னீங்கன்னா வைசர் ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மாடல், இது பேர் ரோபோட்டு. இன்னும் நிறைய கலர்ஸில் வந்துருக்கு, ஈவன் ஆஃப்ரோட் ஹெல்மெட்ஸ் கூட இருக்குது. ஆஃப் ரோடிங் நிறைய பேர் ஆஃப் ரோடிங்கும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அந்த டிசைன்ஸ்க்கு. இது பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பர்டில் உள்ள வேரியன்ட், இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேகாவில் உள்ள வேரியன்ட். ஸ்டெட்ல உள்ள வேரியன்ட் இப்போ கையில் ஸ்டாக் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா டுவல் வைசரோட வந்துடும், உள்ள இன்டீரியர் வைசரோட வந்துடும். ஓகே ஓகே, ஸோ இன்டீரியர் வைசருங்கும் போது உங்களுக்கு அந்த டே டைம் யூஸில் உங்களுக்கு நிறைய பேர் கூலிங் கிளாஸ் போட வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிட்டு நைட் டைமுக்கு இதை மேலே தூக்கி விட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான், அது ஒரு அட்வான்டேஜ் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ்லையும் வந்துடும், 2000 segmentலையும் ஷிஃப்ட்ருங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா இது ஸ்டட்ஸில் உள்ள டாப் மாடல். பேடிங் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு, உள்ள வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெல்வெட் லைனிங் கொடுத்துருப்பாங்க. இந்த வெல்வெட் லைனிங் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உள்ளே போடும்போது நம்ம அந்த பியர்ட்லாம் இருக்கும்ல, ஒரு ஸ்மூத்தாக உள்ளே போயிட்டு ஸ்மூத்தாக வெளில வர்றதுக்காக இந்த வெல்வெட் லைனிங் கொடுத்துருக்காங்க. 2000 ஒரு நல்ல ஹெல்மெட்டாக எடுக்கலாம். ஆக்சுவலி ஒரு குவாலிட்டி, வெரி குட் குவாலிட்டி, ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட வரவங்க, கொஞ்சம் அந்த மாதிரி டெக்கார் அந்த மாதிரி பார்க்குறவங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் உள்ளவங்க 2000 கண்டிப்பாக ஒரு நல்ல ஹெல்மெட் எடுக்கலாம். ஓகே, உள்ள 2000-1500 அந்த மாதிரி. இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பேஸ் ஹெல்மெட் மாதிரி, வேகாலையும் இருக்கும், ஸ்டட்ஜ்லேயும் இருக்கும். இதோட பர்பஸ் என்ன, நிறைய பேர் வந்து ஹாஃப் ஹெல்மெட்டும் யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, பட் சம்டைம்ஸ் ஃபுல்லுங்க ஒவ்வொரு ஹைவேஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, காற்று அடிக்கணும் போது ஃபுல்லாக அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு லோக்கல் யூஸுக்கு ஹாஃபாக யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு ஃபுல் ஹெல்மெட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு மாடல் ஓப்பன் ஃபேஸ் ஹெல்மெட்னு வரும், இல்லை ஓப்பன் ஃபேஸ் மாதிரி ஸ்டட்ஸ்லேயும் வரும், இது வருது. அது போக லேடிஸு கொஞ்சம் ஜென்ஸுக்கும் இதெல்லாம் யூனிசெக்ஸ் மாடல்ஸும் இருக்குது, லேடிஸ்க்கு வர மாடல்ஸும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்குன்னு வர மாடல், ஆட்டம்னு வேகல பேசிக்கு பிங்க் கலர்ஸ் கூட இருக்குது. ஆ ஆமாம், லேடி இது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறையா ஆக்சுவலி லேடிஸ்க்கு தான் ஆக்சுவலி கலர்ஸ் நிறையா வரும். ஜென்ஸுக்கு வந்து காமன் கலர்ஸ் பிளாக், ப்ளூ, ரெட் அந்த மாதிரி இருக்கும், கிரேலாம்.
லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் இந்த மாதிரி நிறையா ஃபேசினேட்டிங் கலர்ஸ் பைக் கலர்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கலாம். ஓகே, வேகா இதுலலாம் வரும். இது ஸ்டீம் பேர்டில் இப்போ உங்களுக்கு அந்த டியோ கலரில் டியோவில் வர எல்லோ மாதிரி எல்லோ மாதிரி வேணாலும் அந்த மாதிரி வரும். இது உங்களுக்கு அந்த ஸ்கூட்டி பெப்பில் கலர் வர்றது அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஹாஃப் ஹெல்மெட் ஜென்ஸ்க்கும் இருக்குது, நிறைய பேர் போடுவாங்க, ஜென்ஸும் போடுவாங்க ஹாஃப் ஹெல்மெட். அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். இது ஃபுல் ஹெல்மெட்ஸ் வாங்குறாங்களா ஹாஃப் ஹெல்மெட்ஸ் வாங்குறாங்களா அது கம்ப்ளீட்லி அவங்களோட ப்ரிஃபரன்ஸ், அவங்களை எது இது பண்ணுறாங்களோ. அது ஆமாம் ப்ரோ, நம்ம லிக்விட் மோலிக்கு ஆத்தரைஸ் டீலர். எப்போவுமே லிக்விட் மோலி போடுறவங்க பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பேக் மாதிரி போடுவாங்க. இதுதான் இருக்கிறதுல டாப் சிந்தட்டிக் ஆயில், 10W40 கிரேடு இருக்குது, அதோட 10W50 கிரேடும் இருக்குது. அதுதான் இருக்கிறதுல டாப்பு. அதோட இப்போ லிக்விட் மோலி யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பேக்கிங் இருக்குது பாருங்கள். ஷூட்டர் இது அந்த இன்ஜின் ஃப்ரெஷ் க்ளீன், வண்டியை க்ளீன் பண்ணிட்டு இது அதுக்கு ஒரு அடிட்டிவ், அப்புறம் ஃபியூல் டேங்க்குக்கு ஒரு அடிட்டிவ். இது பண்ணிங்கன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஆகும். லிக்விட் மோலி சஜஸ்ட் பண்ணுறது ஆயில் சேஞ்ச் அப்போ இந்த பர்ஃபார்மன்ஸ் பேக்கோட இது பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நம்மள்ட்ட இருக்குது. லிக்விட் மோலி அதான் சொல்கிறேன், மோட்டோ லிக்விட் மோலி டாப் பிராண்ட் ஆயில், அதுவும் நம்மள்ட்ட இருக்குது. மற்றபடி எல்லா கம்பெனி ஆயிலும் இருக்குது, ஷெல்லு கேஸ்ட்ரால் எதுனாலும். இப்போ வாங்க ப்ரோ, இது நீங்கள் ஜாக்கெட் கேட்டிங்களா, ஜாக்கெட் நம்ம என்னென்ன கம்பெனி பண்ணோம்னா இப்போ நம்ம ரீசெண்டாக டீலர்ஷிப் எடுத்தது ரைனாக்ஸ், ரைனாக்ஸ் இருக்குது. அது போக நம்ம என்டி டீலர்ஷிப் எடுத்ததுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கிமிட்டர் அண்ட் ஆஸ்பிடா. இது ஸ்கிமிட்டர் ஜாக்கெட்டு, இது பார்த்தீங்கன்னா ஆஸ்பிடாலே அந்த ஃபுல் க்ளாண்ட்லெட் க்ளோஸ் மாதிரி வரும். இது ஃபுல் ப்ரொடெக்ஷன், உங்கள் கை ஃபுல்லாக இது ஃபுல்லாகவே இப்படி வர்ற மாதிரி வரும். இது இருக்கிறதுலே டாப் க்ளோஸ் இருக்குது, அதே இதில் ரைனாக்ஸ்லேயும் வந்துருக்கு. அது போக இன்னொரு பிராண்ட் நம்ம பண்ணுறது வந்து மோட்டோவேர். மோட்டோவேர் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கிற ஒரு பிராண்ட் இண்டஸ்ட்ரி, அவங்களே மேக் பண்ணிட்டு வராங்க. இப்போது நம்ம ஜாக்கெட் எல்லாம் பார்த்திங்கன்னா லெவல் 2 சர்டிஃபைட், ஃபைவ் பேடிங்ஸோட தான் வரும். உங்கள் கை ரெண்டுத்துக்கும் வரும், அப்புறம் இது எல்போஸுக்கு, அப்புறம் பின்னாடி ஷோல்டர், எல்லாம் லெவல் 2 சி சர்டிஃபைடு ஜாக்கெட்ஸ் தான் இருக்குது நம்மள்கிட்ட. ஓகே, அதுக்கப்புறம் ரைடிங் பேண்ட்ஸும் இருக்குது, க்ளவுஸும் இருக்குது. க்ளவுஸில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக எக்ஸ்டிஐனு எக்ஸ்ட்ரீம் டைனமிக்ஸ் இங்க்னா அது ஒரு பிராண்டு. ஓகே ஓகே, இது புனேலேருந்து வர பிராண்ட், அது ஒரு இப்போ டீலர்ஷிப் எடுத்து க்ளவுஸ் மட்டும் இப்போ வந்திருக்கு ஸ்டாக்கு, ரைடிங் ஜாக்கெட்ஸும் வரும். அடுத்து போகிறோம், அது போக இந்த ஹைவே ஹைவேல போகிறவங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட்ஸ், ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா அப்புறம் ரைனாக்ஸில் அன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு போனீங்க, பயானிக் நீ கார்ட், இது இருக்கிறதுல பெஸ்ட் நீ கார்ட். ஸோ இது ரைனாக்ஸ்லேயும் அது ப்ரைசிங் எவ்வளோ ப்ரோ வருது? ப்ரைசிங் வந்து 3000, ஒரே நிமிஷம் செக் பண்ணவங்க செக் பண்ணிட்டு தெரியல, அப்படி டவர் சொல்லுவாங்க 3000 to 4000 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஈவன் கீ செயின்ஸ்ல இருந்து கீ டாக்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. பாருங்கன்னா நீ பாத்தீங்கன்னா கீ செயின்ஸ் கீ செயின்ஸ் இருக்கு, அதே மாதிரி நீங்க பைக் வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கு, பைக் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, அந்த ஹெல்மெட்ல வந்து ஸ்பைக் மாதிரி ஓட்டுறாங்க, அப்புறம் ஹேண்ட் கிரிப்ஸ் இருக்கு, மிரர்ல வந்து அந்த லென்ஸ் ஆட் பண்ணுவாங்க, அது இருக்கு, செயின் கிளீன் பண்ற ப்ரஷ் இருக்கு. அதில் நீங்கள் போகும்போது நாங்கள் புது புது ஸ்டாக் வரும்போது அதில் அப்டேட் பண்ணுவோம். புதுசாக எம்டியில் வந்தாலும் ஸ்டாக்கு, எஸ்எம்கேயில் ஸ்டாக்கு, அடுத்து இப்போ வரப்போகிற என்ஹெச்கே ஹெல்மெட்ஸோட ஸ்டாக்கு, அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். அதில் நீங்கள் ஃபோட்டோஸ் மாடல் செக் பண்ணலாம், அதில் நீங்கள் இந்த டிஎம் பண்ணால் கூட ப்ரைஸு சைஸ் இது பண்ணி கூட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம்.
ஷிப்பிங் கூட ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, நீங்கள் அதாவது நீங்கள் இப்போ வேறு சிட்டிலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கூட ப்ரோ வந்து அவர் சைஸு எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா அவர் ஷிப் பண்ணி விட்ருவார், உங்கள் அட்ரஸ்க்கே அவர் ஷிப் பண்ணிடுவார், டோர் டு டோர் டெலிவரி ஆகிடும் ஆக்சுவலி கொரியர் சர்வீஸ் மூலயமா. அது இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்பி இருக்குது, ஆக்ட்ரோட கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் ஷாப்பை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. ஆக்சுவலி டிஸ்பிளே வந்து கம்மியாக தான் ப்ரோ வச்சுருக்கோம், ஏன்னா ப்ரீமியம் செக்மெண்ட் வந்து ரொம்ப வெளியில் வச்சா கொஞ்சம் அந்த டஸ்ட்டாகிறது, கொஞ்சம் அந்த கைப்படுறது வேணான்னு இது ஃபுல்லாக எடுக்கிறது ஸ்டாக். அது போக மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக ஸ்டாக் வச்சுருக்கேன். எம்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்டி தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நான் டிஸ்பிளேல வைக்காத காரணம் வந்து கஸ்டமர்ஸ் கேட்கும்போது இந்த மாடல் கேட்கும்போது கலர் என்ன கலர் கேட்டாலும் நான் எடுத்து காட்டுவேன். அவங்க கலர் பேஸ் பண்ணுறத வச்சு சைஸ் அண்ட் வச்சு நான் எல்லாத்தையும் எடுத்து காட்டுவேன். பிடிச்சிருந்ததுன்னா அந்த மாடல் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஒரு கேப் ஹெல்மெட் கேப் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, ஓகேனா உடனே வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வெரி குட், குட் சாய்ஸ் ப்ரோ. ஆமாம், இப்போ ஆக்சுவலி ஆர்ஜிடி ஸ்டாக் இருக்குது. ஆர்ஜிடியிலே மூணு கலர் வந்துருக்கு, மூணு கலர் வேரியன்ட். நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள், இது ஃபுல் பிளாக், இது ஃபுல் பிளாக். ஆமாம், கிரே பிளாக் வரும், இது ஃப்ளோரோ கிரேன்னு வரும், அந்த ஃப்ளாரசன் நியான் கிரே வரும், அது போக பிளாக் ரெட் வரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ரோவோட கடையோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் ப்ரோட்ட ஷேர் பண்ணுறேன். இது பண்ணாமல் இதனால் நீங்கள் எங்களை டிஎம் பண்ணுங்கள், என் நம்பர் கூட ஆட் பண்ண சொல்கிறேன். இதனால் இந்த வாட்ஸ்அப்பில் கூட டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, பை.